11 Production ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். இந்த ஃபுட்பால் கிக் தமிழனோட கிக்கடா. AFC கப் 2020 சென்னை சிட்டி FC இந்தியா vs மசியா SN RC மால்தீவ்ஸ் நடைபெறுகிறது வரும் மார்ச் 11 அன்று. புக் டிக்கெட் ஆன் bookmyshow.com. ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். முதல்ல இன்னைக்கு வந்து மகளிர் தினம். அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா உழைக்கும் மகளிர் தினம். இந்த பெயர் கூட நாம தெரியாத அளவில் தான் நம்மளுடைய சமூக அரசியல் அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வருத்தத்தோடு ஏற்றுக்கணும். ஏன் உழைக்கும் மகளிர் தினம் அப்படின்னு ஒன்று உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை இன்னைக்கு எளிதாக தேடி படித்து கொள்ளக்கூடிய அளவில் தொழில்நுட்பங்கள் இருந்தும் இந்த நாளுக்கான அவசியம் என்னன்னு தெரியாமையே நம்மலாம் கூடுறதுங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்குது. ஆண் பெண் சமத்துவம் நிலவுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். இப்போல்லாம் யாருங்க பொண்ணுங்களை ஒடுக்குறா, இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா, இப்போல்லாம் அந்த லேபர்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க தெரியுமா, இது மாதிரி வந்து நம்ம நிறைய கேட்டுட்ருக்கோம். ஒடுக்குமுறை இல்லைன்னா போராட வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லைங்க. பயம் இல்லாமல் ஒரு பெண் தனியாக சாலையில் நடந்து செல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை, ஒரு கருத்து சொல்ல முடியுமா? இங்கே கருத்து சொன்ன உடனே பின்னாடியிலேருந்து சார் கூட சும்மா இருக்காரு, பின்னாடியிலேருந்து கத்துறாங்க. ஏன் இது என்ன, இது வந்து இப்போ கூட பாருங்கள் சார். ஸோ பெண் அப்படின்னா அடக்கமாக இருக்கணும். இங்கே வந்து முதல்ல ஆணாதிக்கம், இந்த சமூகத்தில் ஆணாதிக்கம் நிலவுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் பதற அளவுக்கு பெண்களும் பதறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஏன்னா இந்த சமூகம் வந்து பின்தங்கிய ஒரு சமூகம், பெரிதாக கல்வி அறிவோ அல்லது வந்து அரசியல் விழிப்புணர்வோ இல்லாத ஒரு சமூகத்தில் நாம் இருக்கோன்னும் போது இதெல்லாம் தெரியாததுன்றது இயல்பாக இருக்கிற விஷயம்தான். ஆணாதிக்கம்னு சொன்ன உடனே ஏதோ ஆண்கள் வந்து எதிரிகள் அல்லது ஆண் வெறுப்பை இந்த பெண்கள் பேசுகிறார்கள்னு தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. இது தனி மனித அளவில் நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம். எனக்கு தெரியும் அமீர் சார் எத்தனை நிகழ்வுகளில் யார் யாருக்காகலாம் கை கொடுக்குறாரு, என்னெல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால தான் இந்த நிகழ்வுக்கே வரோம். ஏன்னா ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க யார், சந்திரா யார், அவங்கெல்லாம் எந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபடுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த நிகழ்வுக்கு வரோம். அப்போ தன் அளவில் நாம் நல்லதாக இருக்கிறதாலோ, நாம் யாரையும் பாகுபடுத்தி பார்க்கலைங்கிறதுனாலையோ சமூகமே அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கிறது ரொம்ப தப்பு. ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில், பாலின அடிப்படையில் இங்கு சில விதிமுறைகள் இயற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நாம் எதிர்க்கிறோம் இங்கே. அதே மாதிரி ஆணாதிக்கம் என்று சொல்லும் பொழுது ஆணுக்கு உயர்வான ஒரு இடத்தையும் தந்தை தலைமையிலான ஒரு குடும்ப அமைப்பையும் நிறுவி இருக்குது. இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? குடும்ப தலைவன் என்பவன் யார்? பெண்களை போற்றுறது புகழ்றது இல்லைங்க நாம் பேசுறது, அது அவசியமே இல்லை. எங்களை போற்றவும் வேண்டாம், தூற்றவும் வேண்டாம். முதல்ல நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேளுங்க. நீங்கள் பலகாலமாக பேசிகிட்டு இருக்கீங்க. எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசும்போது இந்த படத்தில் செம்மலர் அண்ணம் ரொம்ப அழகாக ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. அந்த ஹேமாங்கிற கேரக்டர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல வராங்க. அந்த இன்னொரு கேரக்டர் பூரணி அண்ட் ஹேமா, ஐ எம் சாரி ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஒரு கேரக்டர் மேலே உட்காந்துருக்கோம், அந்த கேரக்டர் கீழே இறங்கி வந்து நான் கேட்குறேன்னு சொல்லுது. அது ஒரு குறியீடு. ஒன்டே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உன் நிலைமைக்கு இறங்கி வந்து கேட்குறேன், ஐ எம் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூன்னு சொல்கிறாங்க. இது ஏன் பெண்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, பெண்கள் உடல் ரீதியாக தான் முதல்ல ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம படிச்சுட்டு வர்றதுனால அதை பேசுகிறோம். அப்போ இந்த ஆணாதிக்கம் என்பது ஆண்களிடம் மட்டும்தான் இருக்கானா, பெண்களிடமும் அதான் இருக்குது. நாம் நம்மளை அறியாமலே ஆணாதிக்க மூளையை தான் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் வந்து வாசிக்கும் பொழுது தான் தெரியும். யாரை வாசிக்கணும்? பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், லெனின், இன்னும் வந்து இன்றைக்கு பெண்கள் தினம் உருவாக காரணமாக இருந்த பெண்கள். முதல்ல கல்வி உரிமை இல்லை, ஓட்டு உரிமை இல்லை, வேலை செய்யும் பொழுது அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, மலிவான கூலி தான் பெண்களுக்கு கொடுப்பாங்க, பிள்ளை பெறும் பொழுது வந்து லீவு கூட கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு எல்லாம் முன்னெடுத்து சோஷலிஸ்ட் இயக்கங்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாக உருவானது தான் உழைக்கும் மகளிர் தினம். இதையெல்லாம் நம்ம படித்தா நம்ம புரிஞ்சிக்க முடியும். நாம் நல்லவங்களாக இருக்கிறதுனாலேயே நம்மளை சுற்றி எல்லாம் நல்லதாக இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு அறியாமை. இந்த அறியாமைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் உள்ளாகிறோம். நானும் 35 வயசு வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு அந்த அறிவோடு நான் இந்த படத்தை பார்த்துருந்தேன்னா நானும் முகம் சுழித்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு, நான் ஏதோ வேறு மாதிரி நடத்தப்படுறேன் என் பொண்ணாக இருக்கிறதுனால. அன்னைக்கு என்னுடைய தேடலை தொடங்கினேன், நான் படித்தேன், வெறித்தனமாக படித்தேன், எழுத ஆரம்பித்தேன். இன்னைக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் சர்ச்சை வந்துடும், அதனால தான் நிறைய பேர் என்னை கூப்பிடவும் மாட்டாங்க.
ஸோ அப்போ பெண் உடல் என்பது ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய எழுதியிருக்காங்க. குறிப்பாக எங்கெல்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது குடும்பங்கிற அமைப்பு எப்படி உருவாச்சு, தனிச்சொத்து எப்படி உருவாச்சு, இதுக்கும் பெண் அடிமைத்தனத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம், நம்ம பெரியார் எழுதியிருக்கார். பெரியாரை படித்தாலே நமக்கு ஒரு அளவுக்கு புரியுது. என்ன பிரச்சனைனா பெரியாரை படிக்கிறோன்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்புறம் மார்க்ஸில் என்னென்னு பேர் சொன்னால் இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க, அதுக்கு நக்சல்னு ஒரு பேரை கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலே இதை வெளியில் பேச முடியல. அப்போ இந்த ஆணாதிக்க மூளையை பெண்களும் சேர்ந்து தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் அந்த ஆணாதிக்க சமூகம் வகுத்திருக்கக்கூடிய பெண்மை அப்படிங்கிற அடையாளத்தை நாம் வந்து அப்படியே ரொம்ப மெய்மறந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அதில் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த அரங்கில் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் வந்து பிள்ளை வளர்க்குறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும், உடனே வந்து நீங்கள் ஒரு 15 வருஷம் வேலையை விட்டுட்டு வந்துடணும். எதுக்கு பிள்ளை பெற்ற உடனே ஆணியை வேலையை விட மாட்டேங்கிறாங்க? தயவு செய்து நான் ஆண் பெண் வெறுப்பை ஏற்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, நான் கேள்விகள் தான் எழுப்புறேன். ஏன் வந்து ஒரு ஆண் வந்து வேலையை விடணுங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வர்றதில்ல? பிள்ளை வளர்ப்பில் வந்து ஆண்களுக்கு பங்கு இல்லையா? அதையெல்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க ஆண்கள், நிறைய குடும்பங்களில் செய்கிறாங்க. சார் சொன்னார் காலையில் போய் சமைக்க போகிறேன், இதெல்லாம் அன்பினால் தனிப்பட்ட அறவில் நம்ம செஞ்சுக்கிறது. ஒரு சமூகமாக பெண்ணுக்கு இங்கே வகுக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் என்ன, அவளுக்கு அவள் உடலுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன? ஒரு டீ கடையில் 10 ஆம்பளைங்க நின்று பேசுகிறதுக்கும் ஒரு பெண் நின்று பேசுகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அவள் பயம் இல்லாமல் நாங்கள் எங்கேயாவது இருக்க முடியுமா? ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா தான் சார் அது புரியும். இந்த மாதிரி வாதத்தை நான் முன்வைக்கிறதே இல்லை, ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆனால் இன்றைக்கி இந்த அரங்கை நான் அப்படி பேச வச்சுருக்கு. அதே மாதிரி தான் சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுறவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கூட அரசியல் ரீதியாக முரண்பட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க, எங்கள் இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்கள் எங்களுக்கு எங்கள் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். மொழி ரீதியாக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வடமொழி தமிழ் மொழி அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வடமொழிக்காரங்க கேட்பாங்க, உங்களெல்லாம் நாங்கள் எங்கடா ஒடுக்குறோம் அப்படிம்பானுங்க. பட் ஆரம்பமே மெட்ராஸ் வாலா, தமிழ் வாலா அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒடுக்குமுறை என்பது வந்து நம்ம வந்து தெரியாது நம்மளுக்கு, அது ரொம்ப நுணுக்கமாக அது சார்ந்து ஆராயும் பொழுது தான் தெரியும். அப்போது செம்மலர் அண்ணம் இந்த படத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது நிறைய விஷயம் செக்ஸ் எஜுகேஷன் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோங்க. கல்லூரிகளில் செக்ஸ் எஜுகேஷன் அவசியம்னு பேசிகிட்டு இருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸில் செக்ஸ் எஜுகேஷன் ஒரு சீரீஸ் இருக்குது, தயவுசெய்து அந்த சீரீஸ் வாய்ப்பு கிடைச்ச ட்ரெய்லரையாவது பாருங்கள். உடல் சார்ந்து உடலியல் கல்வி இன்றைக்கி வந்து இந்த சமூகம் வந்து பின்தங்கியும் பெண்ணை ஒடுக்கிற சமூகமாகவும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் காமத்தை பற்றிய புரிதல் இல்லாதது தான். பெண் என்பவள் வெறுமென்றே ஒரு காம பொருளாக பார்க்கப்படுறதுனால தான் இங்கே இங்கே ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறோம். 2 வயசு குழந்தை என்ன ட்ரெஸ்ஸு போட்டதுனால அந்த குழந்தைய ரேப் பண்ணுறாங்க? இங்கே எங்கே ஆண் பெண் சமத்துவம் இருக்குது? 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணி எரிக்கிறாங்க. அந்த நிர்பயா வழக்கில் டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது அந்த ரேப் பண்ணவன் சொல்கிறான், அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு என்னை உறுத்துச்சு, அவள் எப்படி அப்படி ட்ரெஸ் போடலாம், அவள் எப்படி ஆம்பளையோட ரோட்டில் நிற்கலாம். அவனுக்கு நிகரான கருத்தையாக நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. குடும்பம் தான் பாதுகாப்பான அமைப்பு, பிள்ளைய சரியாக வளர்க்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களே, அந்த குடும்பம் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய வீட்டிலையே ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். ரேப்புங்கிறது வெறுமென்றே அந்த இறுதி கட்டம் கிடையாது. மாமன், பெரியப்பன், சித்தப்பா எல்லாம் வீட்டில் ஒரு பொன் குழந்தைய தொடாமல் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு அடக்கு முறைகளை இந்த உடல் மீது சுமந்து கொண்டு நாங்கள் வெளியில் வருகிறோம் என்று தெரியுமா உங்களுக்கு? நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால், இங்கே இருக்கிற பெண்கள் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை உங்களுடைய குழந்தையை சொந்தக்காரங்க வீட்டுக்கு தைரியமா உங்களால் அனுப்ப முடியுதா? இதுக்கெல்லாம் காரணம் ஆணாதிக்க சமூகம்னு சொல்றோம். அது ஆண் பெண் அல்ல பிரச்சனை. இங்க ஒரு சமூகம் ஆணுக்கு உயர்ந்த இடம் கொடுத்துருக்கு, அவனுக்கு அதிகாரத்தை, கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அப்படி பேசும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடல் பற்றிய புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்கள் படம் எடுக்கும் பொழுது எளிதாக ஒரு தொப்புல காட்டி ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கும் பொழுது நாம கேட்கிறோமா அந்த கேள்வியை? பெண் எடுக்கும் பொழுது மட்டும் ஏன் நீங்க காமத்தை மட்டுமே பேசுறீங்கன்னு சொல்லி, காமத்தை மட்டும்தான் பெண்கள் பேசுகிறார்களா? அரசியல் ரீதியாக எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்கலையா? பெண்கள் தினமே அப்படி உருவானதுதான். ஈஸ்வரி வந்து 7 வருஷம் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும். இந்த அமைப்பை கட்டுவதற்கு அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கே குற்ற உணர்வா இருக்கு, அவங்க கூட நான் எந்த விதத்திலையும் பங்கெடுக்கலையேன்ட்டு. அப்ப இந்த படத்துல அவங்க வந்து பெண்களுக்கும் காம உணர்வு இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஒரு திருமண உறவுல ஆணும் பெண்ணும் காமத்தில் இன்பம் அனுபவிக்க வேண்டியது என்பது அவசியமான அடிப்படையான உரிமைங்க. ஆனா பெண் உடலை எப்படி கையாளணும்னு தெரியாம தான் ஆண்கள் வந்து இரவு நேரத்தில் பெண்களோடு கூடுகிறார்கள். நான் இப்படி பேசுறேன் நினைக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க. இது ஒரு எஜுகேஷன். பெண்ணுக்கும் இன்பம் அடைவதற்கு உரிமை இருக்குன்னு கூட தெரியாத இடத்துல தான் இன்னைக்கு பெண்களை நாம வச்சிருக்கோம். ஆணுக்கும் தெரியறது இல்லை, அதை தான் சொல்றேன். ஆணுக்கும் தெரியல, பெண்ணுக்கும் தெரியல. நம்ம படிக்க வேண்டியிருக்கு, நிறைய படிக்க வேண்டியிருக்கு. பெண்களை திரும்ப திரும்ப அந்த பெண்மைங்கிற வளையத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பெண்மையை போற்றுவதனால்தான் சிறந்த பெண் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் பெண்களை இன்னைக்கு வச்சிருக்கோம். அவங்க அதை மீறி பேசினாங்கன்னா நீ ஒழுக்கம் கிட்ட பெண்ணுன்னு சொல்லிடுவோம். அதனாலே பயந்து அவங்க அதெல்லாம் பேசுறது இல்லை, தேடி போறது இல்லை. அதனாலதான் பெரியார் சொன்னார், கருப்பையை அறுத்தேறிங்கன்னு. நம்ம அந்த அளவுக்குலாம் எக்ஸ்ட்ரீமா போகல. அவர் எதுக்காக அந்த சொல்றாரு, உடனே அறுத்தெறியணுமா? அப்படி இல்லை, உங்களை தாய்மை என்னும் சிறைக்குள் அடைத்து தான் உங்களை வெளியில வரவிடாம பண்றாங்க, அதை ரியலைஸ் பண்ணுங்கன்னாரு. ஏற்கனவே இங்க பாப்புலேஷன் கூடி போயிருக்கிற இடத்துல நீங்க எல்லாம் பிள்ளை பத்தி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார் முதல் ஃபெமினிஸ்ட் பெரியாருங்க. அப்படி பார்த்தா ஆனா பெண்கள் பெண்ணியும் பேசும்போது மட்டும் பிரச்சனை வந்துருது. பெண்கள் பெண்ணியை மட்டும் பேசலங்க, பெண்கள் சமத்துவம் பேசுறோம், அரசியல் பொருளாதார விடுதலையை பேசுறோம், ஆணுக்கும் சேர்த்து தான் பேசுறோம். இங்க பெண்கள் இரட்டை ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறோம். ஒன்று உடல் ரீதியான ஒடுக்குமுறை, இன்னொன்று பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறை. ஆண்கள் நீங்கள் பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் சேர்த்து தான் பெண்கள் பேசுகிறோம். அதில் ஒரு டாபிக் இந்த டாபிக். நேரமாகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம இன்னொரு சமயத்தில் பேச வாய்ப்பு கிடைத்த விரிவாக பேசுவோம். நன்றி. கொற்றவை சகோதரி, கொற்றவை பேர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய கருத்துக்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சது. என்னுடைய நோக்கத்தில் எப்போவுமே கோளாறு கிடையாது. ஏன்னா கோளாறுகளை சுமந்துக்கிட்டு வாழ்கிறவன் நான் இல்லைன்றது பழமும் எல்லாருக்கும் தெரியும், பழகினவங்களுக்கு தெரியும். அதனால தான் பாலாய சக்திகள் சொல்லும்போது கூட சொன்னாருன்னு நான் அப்படின்னு நான் எதையும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்ல மாட்டேன். சொல்ல வந்த விஷயத்தில் ஒருவேளை பாதி சொல்லிட்டு பாதி சொல்லாமல் கூட போயிருக்கலாம். அது வந்து அது எமோஷனாக இருக்குது. பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு எமோஷனல் இடியட்னு கூட சொல்லியிருக்கேன், என்ன என்னன்னே சொல்லுவேன். அதனால் அது என் தங்கம் பாலாய சக்திவேல். அதனால் எனக்கு அவருக்கும் கருத்து முரண்பாடு என்பதெல்லாம் இந்த மேடையில் எந்த மேடையிலையும் வராது. அப்படி ஒரு நட்பு எங்களுக்கு. நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நான் ஒரு மாதிரியாக வளர்க்கப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது போல் அந்த ஆதிக்கம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆணாதிக்கம்ன்ற அந்த செயல் வந்து பெண்கள்கிட்டே இருக்குன்றீங்கல்ல, அதைத்தான் நான் முதல்ல களையணும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அதுக்கான சரியான வார்த்தையை இங்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நான் சொசைட்டி மேக்கர்ன்றதை நான் சொன்னேன். இப்போ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்னா இந்த இடத்துல அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். கற்றுக்கிட்டு கூட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா, நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் பொழுது, ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகும் பொழுது, இந்த விவாதம் நடந்ததை நான் வரவேற்கிறேன், ஆத்மார்த்தமாக வரவேற்கிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஸ்கஷனாக, ரொம்ப நல்ல டிஸ்கஷனாக நடந்திருக்கு உங்களுடைய கருத்துக்கள். அப்போ ஒரு மகளிர் தினத்தில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதை எக்ஸாக்டாக ஸ்பெல் பண்ணணும்னா, உழைக்கும் மகளிர் தினத்தில் எதை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல 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 விஷயம் பேசலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். நான் இதை ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்துருந்தேன்னு சொன்னால் நான் விசில் அடிச்சிருப்பேன், கைதட்டியிருப்பேன், பாராட்டியிருப்பேன். அதனால தான் இங்கேருந்து கடந்து போகும்போது கூட எடுத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனேன். நான் அந்த வார்த்தையை நான் தவறி விட்டுறக்கூடாதுன்னு நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு சொன்னது, என்னடா இந்த இடத்துல இதை நம்ம பேசணுமா அப்படின்ற ஒரு இது தான். அதுதான் எனக்கும் ரஞ்சித்துக்கும் கூட மேடையில் நடந்தது, இந்த இடத்துல இதை பேசணுமா அப்படின்னு ஒன்றுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதை படமாக பார்க்கணும் அப்படின்னா, கொற்றதை இங்கே இவ்வளோ நேரம் நின்று பேசுனதை படமாக பார்த்துருந்தேன்னா முதலாளாக கை தட்டியிருப்பேன். நான் அதைத்தான் நான் படமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதை ஏன் படம் பண்ணலை நீங்கன்னு தான் கேட்குறேன் நான். இதை படம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். உங்களுடைய கருத்தை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இதை தான் வேணுன்ற நான். இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நான் என்ன பண்ண முடியும், சப்போர்ட் தான் பண்ண முடியும், உங்கள் கூட தான் நிற்க முடியும். உங்களுடைய உணர்வு வலியை நான் சுமக்க முடியாதுல்ல, இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே தான் நான் சொல்கிறேன், நான் சுமக்க முடியாது இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கை கொடுப்போம். செக்ஸ் எஜுகேஷன் தேவையா? கண்டிப்பாக தேவை தான், யார் இல்லைன்னு சொன்னால். ஆனால் அதை குழந்தைய விளையாடுற பிளே கிரவுண்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அந்த பார்வை தான் என்னுடைய பார்வை. நான் அந்த இடத்த தான் இப்போ நம்ம இங்கே எல்லாம் முழுவதுமாக செக்ஸ் எஜுகேஷனை கற்றுக்கக்கூடிய வயசில் இருக்கவங்க மட்டும் அடல்ட்டு மட்டுமே உட்கார்ந்துருக்கமா அப்படின்ற கேள்வி எழுதல. அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லையே. ஸோ அதுவும் சேர்ந்து தான்
நான் இப்போ வெளியில் போய் கூட நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் போ கோச்சிட்டு போகிறீங்கன்னு. ஐயோ கோச்சிட்டுலாம் போகலங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு போயிட்டேன் நான். அவ்வளோதானே தவிர சண்டையோ கருத்து முரணோ கிடையாது. ஈஸ்வரிகிட்ட சொன்னேன் நான், சந்திராட்டையும் சொன்னேன், நீங்கள் திரும்ப இந்த டிஸ்கஷனை வைங்க, தனியாக வைங்க, நான் வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனேன் வெளியில். வெளியே அப்படி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை இல்லை நிறையா மீடியாலாம் இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆயிரும்னாங்க. அதனால் நான் வந்தேன். அதனால் வந்து உங்கள் கருத்தையும் கேட்டுக்கிட்டு என்னுடைய கருத்தையும் நான் இது பண்ணிட்டேன். எங்கே அவங்க சைலஜா இருந்தாங்களே, போயிட்டாங்களே, அவங்க ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவங்கள தடுத்துட்டாங்க அவங்க. இப்போ யார் இடைஞ்சலாக இருக்கான்னு பாருங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். அது கிடையாதுல்ல, இந்த ஒரு நாள் இன்னொரு முறை கிடைக்காதுல்ல, இன்னொரு முறை கிடைக்காதுல்ல. இங்கே நானாக எதிரியாக இருக்கேன், நீங்கள் தான் எதிரியாக இருக்கீங்க. இது தான் நான் பேசுகிறேன். நான் ரெண்டு வார்த்தை எதுவாக இருக்கட்டுமே, என்ன நீங்கள் இப்போ கொட்டுறதை கூட நீங்கள் நிறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும் தானே. அவங்களோட வார்த்தையிலேருந்து என்னால் ரெண்டு விஷயத்தை கற்றுக்க முடிஞ்சதுன்னு தானே சொல்கிறேன் நான். சந்திரா எல்லாத்துக்கும் செப்ப கட்டு கட்டக்கூடாது, சும்மா டிஸ்கஷன்னா நல்ல நல்ல டிஸ்கஷன். அதுக்கு தான் சொல்கிறேன், யாராவது எந்திரிச்சு போனாங்களா, கொற்றவை பேசும்பொழுது யாராவது எந்திரிச்சு போனாங்களா, இருங்க சைலண்டாக கவனிக்கிறாங்க இல்லையா. அப்போனா அது எல்லாம் அதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ தயாராக தான் இருக்கும். புரிதலில் முன்ன சின்ன முரண்கள் இருக்கலாம். அந்த முரண்களையே நம்ம பெருசாக்கியிருக்கக்கூடாது, பெருசாக்க வேணாம். எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு உழைக்கும் மகளிர் தினத்தில், மகளிர் தினத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங் டிஸ்கஷன் நடந்தது வரவேற்புக்குரியது தான். வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே நேற்றுலேருந்து மூணாவது தடவை மறந்துட்டு நான் உட்கார்றேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு, பெண்கள் வர்றதுக்கு சிக்கல் இருக்குன்னு, ஆண்கள் வர்றதுக்கே இங்கே சிக்கல் இருக்குது. நீங்கள் ஈஸ்வரி முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நேற்று சொன்னீங்க எனக்கு, அது நான் அதை உங்களை, ஏன்னா நான் யூனியனில் இருந்தவன்றதுனால சொல்கிறேன். 21 யூனியனுக்கு லீடராக இருந்திருக்கேன், டைரக்டர் யூனியனுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆண்கள் வர்றதுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கடந்து தான் வருவோம். நீங்கள் எனக்கு இங்கே எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. இப்போ மொத்தத்தில் சிஸ்டத்தில் கோளாறு இருக்குது. மொத்தத்தில் எங்கிட்ட கோளாறு இல்லை, சிஸ்டத்தில் கோளாறு இருக்குது. சேர்ந்து பேசணும். அதை நீங்கள் என்னையை பார்த்து கேட்கும்போது, நானாடா சிஸ்டத்தை கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுதான் நான் கைதட்டினேன், நீங்கள் கவனிக்கலை. நான் கைதட்டினேன், நீங்கள் கவனிக்கலை. ஆ, அதனால் இங்கே இருக்கிற பிரச்சனை அதுதான். பெண்கள் வந்து இப்போ பாம்பேலேருந்து நிறைய மேக்கப் மேன் வர்றாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த யூனியன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து தயாரிப்பாளர்களோட பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணி இன்னமும் அது போராட்டத்தில் தான் இருக்குது. அதனால் இப்போ சினிமா வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஒய்டாகிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப வரும்பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, பாம்பேலேருந்து வர்றவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்று இந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஒன்றுக்கு மூணு இடத்துல லெட்ரு வாங்க வேண்டியது இருக்குது. அதான் சொல்கிறேன், அது ஆ. அதனால் நீங்கள் அதை தனிமைப்படுத்த வேணான்னு சொல்கிறேன் நான். பெண்களை உள்ளே விட மாட்டான்னு அப்படிலாம் யாருமே கிடையாது, விடக்கூடாதுன்னு யாருமே இல்லை. நான் வந்து சந்திராவை வந்து ஒரு பெரிய வெற்றிப்பட இயக்குனராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த பொசிஷனில் நான் கொண்டு வந்து வச்சேன் நான், வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே கோளாறு, எங்கே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற சிக்கல் என்னன்னு சந்திரா யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் தெரியுமா? சுதாகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சுதாகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் இதை பிரேக் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னு பண்ணினீங்களா சந்திரா? ஆன்சர் கிடச்சிருச்சா? அடுத்து இப்போ ரிலீஸ் ஆகிரும் படம். ஓகே, வாழ்த்துக்கள். அதனால் இந்த துறைக்கு வரணும், எல்லாரும் வரணும், எல்லா வேலையும் செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நான் பார்க்குறேன். நான் இன்னும் முழுசாக வரணும், இன்னும் முழுசாக வருவதற்கு அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் நான். இது பல்லாயிரம் ஆண்டுகள் பிரச்சனையோட மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும். தொடக்கத்திலேயே நம்ம வந்து ஃபுல் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் சொன்னது போல் ஜெயிச்ச இயக்குநர்கள், பெண் இயக்குநர்கள் வராத சூழலில் அமீரும் பாலாஜி சக்திகள் வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம்தான் இருக்குது. அப்போ மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும். இந்த மாற்றம் முழுவதுமாக நிறைவேற வாழ்த்துக்கள். உங்கள் கூட எப்பவும் இருப்பேன் நான். நன்றி.